ரொம்ப அழகான வராக பெருமாள் தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். 8 to 9 inches உயரத்துல ரொம்ப அழகா நாகாபரணத்தோட இருக்கக்கூடிய சிவலிங்கம், ரொம்ப அழகா வந்திருக்கக்கூடிய ராம் தர்பார், ரொம்ப அழகா விநாயகர் மேல வச்சு ஜுவல் பாக்ஸ், நான் எதையும் சாதிக்க பிறந்தவன் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்ததே விவேகானந்தர். இந்த நந்தியம் பெருமான் ரொம்ப அழகு, ஒரு 5.5 inches உயரத்துல அவ்வளோ அழகு. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது புது விக்கிரகங்கள் பார்க்க போறோம். புதுசா ஒரு மண்டபம் வந்திருக்கு, அது அவ்வளோ அழகா இருக்கு. அது தவிர கொஞ்சம் பெரிய சைஸ்ல லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி அதெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இந்த பதிவுல பார்க்க போறோம். இது மட்டும் இல்லை, புது வரவு நிறையவே இருக்கு, அதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப அழகான வராக பெருமாள் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அழகா சங்கு சக்கரம் கையில் வச்சு, ஒரு கையை அபயஹஸ்தமும், ஒரு கையில் சின்முத்திரை, அதில் வந்து பாம்பு பிடிச்சி நாகம் கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கோலம். அவ்வளோ அழகா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம படத்தில் டிராயிங்கில் மட்டுமே பார்த்த ஒரு உருவம். அவ்வளோ அழகா தாமர பீடத்தில் அப்படியே முகத்தை திருப்பி நம்மளுடைய குறைகளை காது கொடுத்து கேட்குற மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய வராகர், அவ்வளோ அழகு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 to 7 inches இவரோட உயரம். அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. அந்த சக்கரம், சங்கு, அபேகஸ்தம், இது எல்லாமே அவ்வளோ அழகு. 8 to 9 inches உயரத்தில் ரொம்ப அழகாக நாகாபரணத்தோடு இருக்கக்கூடிய சிவலிங்கம். நாகாபரணத்தோடு சேர்த்து தான் 8 to 9 inches. லிங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 inches உயரம் இருக்கும், 4 to 5 inches உயரம். அவ்வளோ அழகு. இந்த நாகாபரணத்தை தனியாக கலட்டிக்கவும் முடியும். மேலேயே சிவலிங்கத்துக்கு மேலே அவ்வளோ அழகாக வில்வ இலை, அந்த 3 இலை இருக்கிற மாதிரி இப்போ அப்படியே இது பண்ணி கொடுத்துருக்காங்க, கார்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. தண்ணி அழகாக வடிகிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக கொடுத்துருக்கக்கூடிய சிவலிங்கம். இந்த தடவை வந்ததுலேயே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த குட்டி மண்டபம் சொல்லலாம். ஒரு 3 inches 4 inches சுவாமியை அவ்வளோ அழகாக உள்ளே வச்சுக்கலாம். இந்த குட்டி முருகரை உள்ளே வைக்கிறேன், அவ்வளோ அழகு. அது மாதிரி அம்பாள் நம்ம வாராகி வைக்கலாம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஒரு 4 inches இருக்கக்கூடிய விக்கிரகத்தை நாம் இதுக்குள்ளே வச்சுக்க முடியும். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மண்டபத்துக்கு மேலே 2 designs அந்த கார்விங் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் ஒரே டிசைன், சைடில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகு. அது மாதிரி நம்ம இதில் ஒரு ஸ்க்ரீன் கட்டணும் அப்படின்னா கூட கட்ட முடியும். ஒரு துணி மாதிரி நல்ல அழகாக மண்டபம் மாதிரியே அலங்காரம் பண்ணி இந்த இடத்துல ஸ்க்ரீன் கட்டணும், ஒரு சின்னதாக துணி கட்டி சுவாமியை இன்னும் அழகாக காட்டணும் அப்படின்னு நினச்சோன்னாலும் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கட்டுறதுக்கும் வசதியாகவே இருக்குது. இந்த மண்டபத்தோட மொத்த உயரம் ஒரு 7 inches இருக்கும். ரொம்ப அழகாக அற்புதமாக வந்திருக்கக்கூடிய மண்டபம், ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய ராம் தர்பார். ராம் தர்பார் இந்த வாட்டி 4 sizes புதுசாக வந்திருக்கு. இந்த வீடியோவில் நாங்கள் 2 sizes காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னும் 2 sizes இருக்குது, நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா அதை விடவே நிறையவே பார்க்கலாம். ரொம்ப அழகான ராம் தர்பார். ராமர், ராம் தர்பார் அப்படின்னாலே அழகாக அந்த கொடையோடு இருப்பாங்க. எல்லாருமே ஏக பீடத்தில் வந்துடுவாங்க, அதுதான் ராம் தர்பார்னு சொல்லுவோம் நாங்கள். ராமர், லக்ஷ்மணன், சீதா, ஹனுமானோடு இருக்கக்கூடியது இந்த ராம் தர்பார். நம்மக்கிட்ட 3 inches 1.5 inches வரைக்கும் கூட இருக்குது. யாருக்காவது வந்து ரொம்ப அழகான கிஃப்ட்டு, அவங்களுக்கு வந்து அது கையோடு அவங்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கிஃப்ட் கூட நம்ம யோசிக்கலாம். ஜுவல் பாக்ஸு, ஆனால் இது லாக்கெல்லாம் பண்ண முடியாது, பட் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக விநாயகர் மேலே வச்சு, இதுக்கு முன்னாடி வந்த டிசைனை விட இது ரொம்பவே அழகாக இருக்குது. மேலே முழுக்க முழுக்க அப்படியே விநாயகர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 inches square இருக்குது. 4 inches square அழகாக வந்திருக்கக்கூடிய பாக்ஸு. இதுக்கு சுற்றியுமே அவ்வளோ அழகாக கார்விங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக சிம்மாசனம், அதுக்கு பக்கத்தில் 2 பேர் நின்று சாமரம் வீசுகிற மாதிரியெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வீடு அப்படின்னாலே கண்டிப்பாக அன்னபூர்ணி விக்கிரகம் இருக்கணும். ஏன்னா நமக்கு சாப்பாடு அந்த அதுக்கான கடவுள் அப்படின்றதுனால இப்போ அவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் சமையலறையில்
நாளி ஆளாக்கு இதிலெல்லாம் அவ்வளோ அழகாக குட்டி குட்டி அன்னபூர்ணி கூட வச்சு அதுக்கு அன்னபூர்ணிக்கு தனியாக விளக்கேற்றி கூட அவங்களுடைய கிச்சனில் வைக்கிறாங்க. அப்படி வச்சு அவங்க ஃபோட்டோ அனுப்பும்போது பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய சைஸ் அன்னபூர்ணி வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த அன்னபூரணி கிட்டத்தட்ட 5 to 6 inches உயரம், ரொம்ப அழகாக கையில் கரண்டி வச்சு நம்ம எல்லாருக்கும் அம்பாள் வந்து படி இழக்கிற மாதிரி சாப்பாடு போடுற மாதிரி ரொம்ப அழகான கோலம். அதுவும் அந்த அன்னபூர்ணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுடர் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக 8 inches உயரத்தில் வந்திருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி. இந்த செட்டு இந்த மாடல் வந்து இதுக்கு முன்னாடி 12 inches உயரத்தில் நம்மக்கிட்ட இருந்தது. இதில் சின்ன சைஸ் கிடைக்குமா, சேம் மாடல் அப்படியே சின்ன சைஸில் வேணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டதுனாலேயே இந்த மாடல் வந்து வர வச்சோம். ரொம்ப அழகாக 8 inches உயரத்தில் அப்படியே செட்டாக வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப சின்ன சைஸ் வேண்டாம், ரொம்ப பெருசும் வேண்டாம், மீடியமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால இப்போ 3 sets மட்டும் வந்திருக்கு, வேணுங்கிறவங்க இம்மிடியட்டாக வாங்கிடுங்க. நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் எனக்குள்ள அடிக்கடி சொல்லிக்கிற வாசகம் என்னென்னா, நான் எதையும் சாதிக்க பிறந்தவன். இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்ததே விவேகானந்தர். அவர் சொல்லியிருப்பார், நீ எதையும் சாதிக்க பிறந்தவன், நீ தன்னம்பிக்கையோட இருந்த அப்படின்னா பாம்போட விஷம் கூட சக்தியற்று போகும்னு சொல்லி கொடுத்தவர் இந்த விவேகானந்தர். நிறையா பேரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் கொடுத்தது விவேகானந்தரோட பொன்மொழிகள். இன்றைக்கும் நாம் எல்லாருமே பார்த்தா ரொம்பவே வந்து நமக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விவேகானந்தர் தான் வந்து விக்கிரகம் வடிவில் பார்க்குறோம். அவ்வளோ அழகாக 9 to 10 inches உயரத்தில் கம்பீரமாக நிற்கக்கூடிய விவேகானந்தர். நிறையா ஸ்கூலில் கிஃப்ட்டுக்காக அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கவிஞர், ஒரு அறிஞர் அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த விவேகானந்தரை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நந்தியம்பெருமான் மினியேச்சர்லேருந்து நம்மக்கிட்ட வந்து 18-20 inches உயரத்தில் வரைக்கும் இருக்காரு அப்படின்னாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நந்தியம்பெருமான் ரொம்ப அழகு. ஒரு 5.5 inches உயரத்தில் அவ்வளோ அழகு. இந்த நந்தியம்பெருமான்லாம் பார்க்கும்போது வீட்டில் கூட அங்கங்கே வைக்கலாமோ அப்படின்னு கூட தோன்ற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. மணி இதெல்லாம் தொங்க விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது நந்தியம்பெருமானை, அவ்வளோ அழகு. இதில் அதுக்கு அடுத்த சைஸாக இந்த நந்தியம்பெருமான், இதில் நிறைய வந்து மணி ஆபரணம் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இதில் ரொம்ப பிளெயினாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல வாங்கிக்கிறாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வந்திருக்கு. எல்லாமே வந்து 6 அதிகபட்சம் பார்த்தா 6 inches உயரம். பட் நந்தியம்பெருமான் படுத்திருக்கிறதுனால அவருடைய லென்த்து அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு 9 inches உயரம் வரும். இந்த நந்தியம்பெருமான் ஒரு 7 to 8 inches லென்த்து வரும். ரொம்ப அழகாக இருக்குது. ஒருத்தவங்க ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும் அல்லது வீட்டில் கூட நம்மளுடைய அந்த இடத்தையே ட்ரெடிஷ்னலாக காட்டணும் அப்படின்னா கூட இந்த நந்தியை வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம். ஏன்னா இறை உருவங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு அது ஒரு பலம் கொடுக்கும். சாம்பிராணி போடுறதுக்காகவே அவ்வளோ அழகாக வந்திருக்கக்கூடிய தூத்தாணியை தான் பார்க்குறோம். எப்போதுமே இந்த சின்ன சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுலேயே பெரிய சைஸும் வந்திருக்கு. மூடி வச்சு இப்படி அழகாக தூக்கிக்கலாம். இது வந்து அன்னம் தான் இதோட ஹேண்டிலாகவும் இருக்குது. நம்ம அந்த அன்னத்தை பிடிச்சே மேலே தூக்கிக்கலாம், உள்ள சாம்பிராணி வச்சுக்கலாம். அதுலேயே சின்ன சைஸ் தான், சின்ன சைஸ் அப்படின்னா கூட நம்ம கப் சாம்பிராணி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதுவே போதும். ஒரு சில பேர் நிறையா வைக்கணும், அழகாக அந்த இதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டு இதுக்கெல்லாம் அழகாக எடுக்கணும்னு நினச்சா கூட இது வாங்கலாம். ஒரு அலங்கார பொருளாகவும் இதை வந்து நாம் காட்சிப்படுத்தவும் முடியும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விநாயகர் வச்சிருக்கிற இந்த ஜுவல் பாக்ஸ்லேருந்து சிவலிங்கம், நந்தி இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த வீடியோவில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டிங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அனுப்புவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.